நான் ஆக்டர் அண்ட் டைரக்டர் மாரிமுத்து பேசுகிறேன். ஜெயன் மூவிஸ் முதல் படைப்பு அந்த படம். அந்த படத்தோட டைட்டில் என்னென்னு எனக்கு தெரியல, ஏதோ டைட்டில் வச்சுருக்காரு டைரக்டர், அது அப்புறமா வெளிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பூஜை போடுறாங்க. இந்த தொடக்க விழாவில் நான் இப்போ கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் இந்த படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன், நான் நடிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். அது மூலமாக புதுமுகம் ஹீரோவாக அறிமுகம் வர்றாரு, ரொம்ப ஒரு துடிப்புள்ள இளைஞர், பெரிய திறமசாலி. அவர் வந்து இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலமாக மேலும் நிறையா படங்கள் பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கதாநாயகனாக அவர் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நிறுவனம் நிறையா படங்கள் பண்ணி தொடர்ந்து தமிழ் திரையுலகில் நிறையா நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். வினீஷ் அருமையான நண்பர், இன்றைக்கி அவருடைய ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம், பட பூஜைக்கு வந்திருக்கோம். டைரக்டருக்கும் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காட் பிளஸ். தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு, இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைரக்டர் என்னை வச்சு இருந்தது, ரொம்ப வருஷமாக இவர் வந்து எத்தனையோ படங்கள் இவர் வந்து பண்ண வேண்டியது, பட் ஆனால் வந்து இவர் அந்த கமர்ஷியல்லையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இது கமர்ஷியலாம் ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு டைரக்டர். ஆனால் அதில் அத்தனையுமே வந்து அவர் ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் கலக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி முதல் படத்தில் வந்திருக்காரு. வினீஷ் இயக்குனருக்கு எனது வாழ்த்துக்கள். மேலும் அவர் இது போல் இன்னும் இது வரைக்கும் சக்ஸஸாக தான் கொடுத்தாரு, இந்த படத்தையும் சக்ஸஸாக தான் கொடுப்பாரு. இந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. பொதுவாகவே 600 படங்களுக்கு மேலே, 600 நாடகங்களுக்கு மேலே நான் ஏற்கனவே அமைச்சூரில் நான் நடிச்சிருக்கேன், வில்லனா கதாநாயகனா டிஃப்ரெண்ட் கேரக்டரில். அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆர்பலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சினிமா ஆசை வந்து நான் ஃபஸ்ட்டு முரசொலி பத்திரிக்கையில் வேலை பார்த்தேன். அது ரிக்ஷாக்காரன் மலர் அப்படின்னு எம்ஜிஆருடைய மலர் போயிட்டு எம்ஜிஆரையும் மீட் பண்ணி என்னை வாழ்த்தினார். தொடர்ச்சியாக குமுதம், தினமணிக்கு எது, பேசும் படம், ஃபிலிமாலையெல்லாம் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணேன். அது பிறகு பொம்மையில் சப்படிட்டாக ஒர்க் பண்ணி அதில் 18 வருஷத்துக்கு மேலே பணியாற்றும் போது தான் இடையிலே வருமான பத்திரம்னு சொல்லிவிட்டு தான் 600 படங்களுக்கு மேலே பிஆர்ஓவாக பணியாற்றியிருக்கிறேன். இப்படி இருக்கும்போது அந்த காந்தி கிருஷ்ணா என் ரொம்ப நடிங்க நண்பர் கூப்பிட்டார், ரோஜாவுக்கு மேனேஜராக நிலாக்காலம் நடிங்கினார். நான் அந்த படம் நடித்தேன், எனக்கு ரொம்ப பாராட்டினாங்க. அது எப்படி பெண்கள்னு ஒரு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுலேயும் நடித்து பாராட்டு பெற்றேன். இப்போ நண்பர் ராஜ்மோகன் ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், அவர் கூப்பிட்டார், இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், டிஎம்எஸ் ரோல், ஒரு பாடகர் மாதிரி நடிக்கிறீங்க, அந்த படம் வந்த பிறகு தான் உங்களுக்கே தெரியும் நல்ல ரோல் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரங்கா, என் சொந்த ஊர் கோயம்புத்தூர். எனக்கு வந்து சினிமா ரொம்ப புதுசு, என்னோடய இது முதல் படம். டைரக்டர் ராஜமுருகன் அவரோட எழுத்தில், சரவணன் ராஜேந்திரன் இயக்கத்தில், ஜெயின் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற படம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானலில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. இதில் என்னோடய கேரக்டர் பேர் ஜீவா. அந்த கேரக்டர் வந்து இளையராஜா தீவிர ஃபேன், அவங்க ஒரு கேசட் ரெக்கார்டிங் சென்டர் நடத்திட்டுருக்கிற ஒருத்தன். அவனோட வாழ்க்கையில் காதல் வந்து எந்தளவுக்கு அவனோட வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த படத்தை பண்ணுறோம். நவம்பர் 27 ஷூட்டிங் போகிறோம் கொடைக்கானலில். ஸோ அந்த படத்துக்கு முதல் படங்கிறனால நான் அதுக்குண்டான பயிற்சியில் எனக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்துக்கு கதை வசனம் நான் எழுதியிருக்கேன், திரைக்கதை எழுதி சரவணன் ராஜேந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ரங்கராஜ் அப்படின்னு ஒரு புதுமுகம் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. ஸ்வேதா திரிபாதி அப்படின்னு இந்தியில் மசான், ஹரம்கோர் மாதிரி முக்கியமான படங்களை நடித்த தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து இதில் ஹீரோயினை அறிமுகமாகிறாங்க. ஷான்ரோல்டன் மியூசிக், மாநகரம் பண்ண செல்வா கேமராமேன் அப்படின்னு ஒரு அழகான டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு சிம்பிளான அழகான காதல் கதை. இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஊடகங்களும் மக்களும் சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.